இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகளை வழங்குவதற்காக மோனியா. முக்கிய செய்திகள். தமிழக விவசாயிகளின் நலனில் அக்கறை காட்டாத ஜெயலலிதாவிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். சொத்து குவிப்பு வழக்கில் காட்டிய அக்கறையை கெயில் நிறுவனம் விவகாரத்தில் காட்டாதது ஏன் என கேள்வி. விளை நிலங்கள் வழியாக எரிவாயு குழாயில் பதிக்க கெயில் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்த விவகாரம். தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கோரி தேமுதிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல். தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெற ஏராளமானோர் ஆர்வம். கேப்டன் விஜயகாந்த் தங்களது தொகுதியில் போட்டியிட விருப்பம். அரசு பேருந்து மீது சிமெண்ட் லாரி மோதி கோர விபத்து. இரண்டு குழந்தைகள் ஐந்து பெண்கள் உட்பட 14 பேர் பலியான பரிதாபம். வெள்ள நிவாரண நிதி வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். பேருந்துகளை சிறைப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு. விரிவான செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் காட்டிய அக்கறையை கெயில் நிறுவன விவகாரத்தில் காட்டாததே 134 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் பாதிப்பிற்கு காரணம் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். பொது நலனை பேண வேண்டிய பதவியில் இருந்து கொண்டு அதில் அக்கறை செலுத்தாமல் கடமை தவறி சுயநல அரசியலும் ஆட்சியும் நடத்தும் ஜெயலலிதாவிற்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா அல்லாத மாவட்டங்களில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கூடுதலாக திறக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக பகுதி விவசாயிகள் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று பலமுறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் செவி சாய்க்காத அதிமுக அரசு தற்போது திடீரென விவசாயிகள் நீண்ட தூரம் பயணம் செய்யாமல் உற்பத்தி செய்த நெல்லை விற்பனை செய்ய முடியும் என்று வியாக்கியானம் பேசி தமிழக சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு விவசாயிகளை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மட்டுமே கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தரவிட்டுள்ளதாக சாடியுள்ளார். ஏற்கனவே நெல் கொள்முதலுக்கு வழங்கக்கூடிய தொகையான 1460 ரூபாய் மற்றும் 1520 என்பது கட்டுப்படியாகவில்லை என்றும் அதனால் அதனை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் பலமுறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காக இந்த அரசு கண்டுகொள்ளாமல் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நெல் கொள்முதலுக்கு விலையை உயர்த்தி வழங்க மனமில்லாத அதிமுக அரசு விவசாயிகளை ஏமாற்றவே கூடுதல் நெல் கொள்முதல் நிலையம் என அறிவித்துள்ளதாகவும் கேப்டன் விமர்சித்துள்ளார். மேலும் கடந்த 24/1/2016 அன்று டெல்டா மாவட்டங்களில் கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் நெல் கொள்முதலில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் அதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவது குறித்தும் தேமுதிக சார்பில் தாம் அறிக்கை வெளியிட்டதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். ஆனால் இதுவரையிலும் அதற்குரிய தீர்வு காணப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு மாறாக தற்போது கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 50 முதல் 100 ரூபாய் வரை அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக விவசாயிகள் புகார் கூறுவதையும் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என போற்றப்படும் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலனில் அக்கறை செலுத்தாத அதிமுக அரசு டெல்டா அல்லாத மாவட்ட விவசாயிகளின் நலனிலா அக்கறை செலுத்தப் போகிறது என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். விவசாய நிலங்களில் கெயில் நிறுவனத்தால் எரிவாயு குழாய் பதிக்கும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு ஒன்றுக்கு இருமுறை உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் கால அவகாசம் அளித்தும் விவசாயிகளின் மீது துளியும் அக்கறை இல்லாமல் அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகாமல் இருந்ததன் விளைவே 7 மாவட்டத்தில் உள்ள 134 கிராமங்களை சார்ந்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கேப்டன் கூறியுள்ளார். அதே உச்சநீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது
ஜெயலலிதாவிற்காக 5 மூத்த வழக்கறிஞர் உள்ளிட்ட சுமார் 25-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற விசாரணையின் போது ஆஜரானதாகவும், ஆனால் கே எல் நிறுவன வழக்கிலும் ஜல்லிக்கட்டு வழக்கிலும் உரிய அக்கறை செலுத்தாமல் அதிமுக அரசு இருந்ததாக சட்ட வல்லுநர்கள் பலரும் குற்றம் சாட்டுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அக்கறையை கே எல் மற்றும் ஜல்லிக்கட்டு வழக்கில் காட்டியிருந்தால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் போக்கே மாறியிருக்கும் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். பொது நலனை பேண வேண்டிய பதவியில் இருந்து கொண்டு அதில் அக்கறை செலுத்தாமல் கடமை தவறி சுயநல அரசியலும் ஆட்சியும் நடத்தும் ஜெயலலிதாவுக்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் அதிமுக அரசு தொடர்ந்து ஏமாற்றி வருவதாகவும், அதே பாணியில் உணவை உற்பத்தி செய்யும் உழவர்களையும் முதலமைச்சர் ஜெயலலிதா ஏமாற்றி வருவதை பார்க்கும்போது போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே என்ற எம்ஜிஆரின் பாடல் வரிதான் நினைவுக்கு வருகிறது என தெரிவித்துள்ளார். எல்லோரையும் எல்லா நாளும் எப்போதும் ஏமாற்ற முடியும் என கருதும் அவருக்கு தமிழக விவசாயிகள் தக்க சமயத்தில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிக்க கெயில் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கும் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கோரி தேமுதிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க தேமுதிக சார்பில் கழக பொருளாளர் ஏ ஆர் இளங்கோவன் மற்றும் கழக கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் எம்எல்ஏ ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அதில் விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிப்பதற்கான அனுமதியால் கோவை, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கு நிலங்கள் பறிபோகும் நிலை உள்ளதாகவும் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், தேசிய நெடுஞ்சாலை வழியாக மாற்று வழி பாதையில் இத்திட்டத்தை செயல்படுத்த கெயில் நிறுவனத்திற்கு உத்தரவிடவும் மனுவில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. சார்பிலே அதை வாதாடாத காரணத்தினால் கெயில் நிறுவனத்திற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக நாங்கள் கருதுகிறோம். அதற்கு மறுசீராய்வு செய்து உச்சநீதிமன்றம் தமிழக விவசாயிகளுடைய அச்சத்தை போக்கியும் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையிலும் அந்த திட்டத்தை கெயில் நிறுவனம் நிறைவேற்ற வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கின்றோம். தமிழக விவசாயிகளை பாழ்படுத்த வேண்டுமென்ற நோக்கத்திலே இந்த திட்டங்கள்லாம் தீட்டப்படுவதாக கருதி கேப்டன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறோம். டெல்லி உச்சநீதிமன்றத்தில் கெயில் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறேன். கெயில் நிறுவனம் பதிக்கின்ற எரிவாயு குழாய் பதிக்கின்ற அந்த பகுதி 7 மாவட்டங்கள், கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய கோயமுத்தூரிலே ஆரம்பித்து கிருஷ்ணகிரி வரையிலும் இருக்கின்ற இந்த 7 மாவட்டங்களிலே சுமார் 134 கிராமங்கள் அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிறது, மாநில நெடுஞ்சாலைகள் இருக்கிறது, உள்ள ஊராட்சி சாலைகள், அதாவது ஊராட்சி ஒன்றியங்களுடைய சாலை, அதாவது உள்ளாட்சி அமைப்பினுடைய சாலைகள் இருக்கிறது. இந்த சாலைகளின் ஓரமாக அந்த வழியாக கொண்டு சென்றால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அதைத்தான் மீண்டும் மீண்டும் நாங்கள். கேரளத்திலிருந்து கர்நாடகத்திற்கு தமிழகத்தில் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் 310 கிலோமீட்டர் தொலைவு விளைநிலங்கள் வழியாக திரவ எரிவாயுவை கொண்டு செல்ல 2012 ஆண்டில் கெயில் நிறுவனம் திட்டமிட்டது. இதற்காக குழாய் பதிக்க ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் விவசாயிகளின் தீவிர போராட்டத்தால் இந்த திட்டத்தை தமிழக அரசு நிறுத்தி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கெயில் நிறுவனத்திற்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்றமும் பின்னர் அதை உறுதி செய்து உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரை அருகே அரசு பேருந்தும் சிமெண்ட் லாரியும் நேருக்கு நேர் மோதி கொண்ட கோர விபத்தில் 14 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையிலிருந்து கும்மலை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து அழகாபுரியை அடுத்துள்ள சுப்புலாபுரத்தை அடைந்தது. அந்த நிறுத்தத்தில் இருந்து அம்மாப்பட்டி என்ற இடத்தை கடந்தபோது சாலையின் வளைவில் எதிரே வந்த சிமெண்ட் லாரி மீது வேகமாக மோதியது. இந்த கோர விபத்தில் 2 குழந்தைகள், 5 பெண்கள், பேருந்து ஓட்டுநர் உட்பட 14 பேர் பலியானார்கள். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பேருந்து இருக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பலரை மீட்டு
மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு திருமங்கலம் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலியின் எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே இந்த விபத்து காரணமாக மதுரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை 2வது நாளாக இன்று தேமுதிகவினர் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்பும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்காக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் விருப்ப மனுக்கள் விநியோகம் நேற்று தொடங்கியது. தேமுதிக தலைமை கழக நிர்வாகிகள் 5 கவுண்டர்கள் மூலம் விண்ணப்ப விநியோகத்தை தொடங்கி வைத்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை புரிந்த தேமுதிக நிர்வாகிகள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க நடனமாடியும் 6 வாரத்துடன் விருப்ப மனுக்களை வாங்கி சென்றனர். மேலும் கேப்டன் விஜயகாந்த் தங்கள் தொகுதியில் போட்டியிட விரும்பி தனி தொகுதியை தவிர மற்ற தேமுதிக நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை ஆர்வமுடன் பெற்றுச் சென்றனர். பெண்கள், திருநங்கைகள் என நேற்று ஒரே நாளில் 1000கணக்கான தேமுதிகவினர் விருப்ப மனுக்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இந்த நிலையில் 2வது நாளாக இன்றும் தலைமை கழகத்தில் விருப்ப மனுக்களை பெற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் தேமுதிக தலைமை கழகத்தில் குவிந்தனர். விண்ணப்பத்தில் விருப்ப மனு பெறுபவரின் தொகுதி, மாவட்டம், பெயர், முகவரி, தொலைபேசி எண் உள்ளிட்டவைகளை பூர்த்தி செய்து விண்ணப்பங்கள் பெற்று சென்றனர். விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து இம்மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் அருகே வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆளும் அதிமுக அரசு வெள்ள நிவாரண நிதி முறையாக வழங்கவில்லை. இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மதுராந்தகம் அருகே உள்ள சிறுமயிலூர் கிராம மக்கள் தொழப்பேடு சூனாம்பேடு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த 3 பேருந்துகளை சிறைப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து வெள்ள நிவாரண நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. மதுரை அருகே அரசு பேருந்தும் சிமெண்ட் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையிலிருந்து கும்மிளை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து அழகாபுரியை அடுத்துள்ள சுப்பலாபுரத்தை அடைந்தது. இந்த நிறுத்தத்தில் இருந்து அம்மாப்பட்டு என்ற இடத்தை கடந்தபோது சாலையின் வளைவில் எதிரே வந்த சிமெண்ட் லாரி மீது வேகமாக மோதியது. இந்த கோர விபத்தில் 2 குழந்தைகள், 4 பெண்கள், பேருந்து ஓட்டுநர் உட்பட 13 பேர் பலியானார்கள். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பேருந்து இருக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பலரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே பேருந்தும் லாரியும் வேகமாக வந்ததே விபத்திற்கு காரணம் என்று விபத்தை நேரில் பார்த்தவர்கள் புகார் தெரிவித்தனர். காரணமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் தான். இவர்கள் இன்சென்டிவ் பெறுவதற்காக ஓட்டுநர்களுக்கு சரியான ஓய்வு கொடுக்காததும் கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு ஓட்டுநரையும் தொடர்ந்து 24 மணி நேரம் பணி செய்ய வற்புறுத்துவதாலும் போதிய உறக்கமின்றி ஓய்வின்றி இந்த ஓட்டுநர்கள் அயர்ந்து தூங்கியதால் இந்த விபத்து ஏற்படுகிறது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்பு சாலை விபத்துக்கள், அதுவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினால் ஏற்படும் விபத்துக்கள் தினந்தோறும் நடைபெற்று கொண்டு வருகிறது. இதனால் என்ன லாபம் என்றால் பிணத்தின் மேல் பணம் சம்பாதிக்கும் அதிகாரிகள் கூட்டத்தினால் பொதுமக்களின் உயிரை பற்றி சிறிதளவும் கவலைப்படுவது கிடையாது. 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு திருமங்கலம் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலியின் எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. மேலும் இந்த விபத்து காரணமாக மதுரை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வனப்பகுதியில் வாழும் மக்களுக்கு பட்டா வழங்க உச்சநீதிமன்றம் அனுமதி. பட்டாசு வெடித்து பழங்குடியின மக்கள் கொண்டாட்டம்.
சுஷ்மா ஸ்வராஜின் இலங்கை பயணம் வெறும் கண் துடைப்பு நாடகம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்கின்றன. மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் இலங்கை பயணம் வெறும் கண் துடைப்பு நாடகம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய நிலங்கள் வழியாக கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிக்கும் விவகாரத்தில் தமிழக விவசாயிகள் பாஜக அரசை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் சுஷ்மா ஸ்வராஜின் இலங்கை பயணம் முற்றிலும் நாடகம் என்றும், மீனவர் பிரச்சினை குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறுவது வெறும் கண் துடைப்பு நாடகம் என்றும் வைகோ குற்றம் சாட்டினார். தமிழர்களுக்கு வஞ்சகம் செய்கின்ற அரசியல் சட்டத்தை வகுக்கின்ற இந்த காலகட்டத்திலே போகின்ற சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் பச்சை கொடி காட்டுகிற வேலைக்கு போய் நான் மீனவர்கள் பிரச்சனையும் பேசிட்டு வந்துட்டேன்னு தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றுவதற்கான ஒரு மோசடி நாடகத்தை அரங்கேற்ற அவர் கொழும்புக்கு போறார். மக்கள் நல கூட்டணி சார்பில் நாளை கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை பகுதிகளில் பிரச்சார விலக பயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வனப்பகுதியில் வாழும் பழங்குடியினருக்கு பட்டா வழங்கலாம் என மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதை தொடர்ந்து குமரி மாவட்ட கிராம பழங்குடியின மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். தமிழக வனப்பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியின வகுப்பினருக்கு அவர்கள் வாழும் நிலங்களுக்கு உரிமை அளிக்கும் வகையில் பட்டா வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் தமிழக அரசின் உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசு பழங்குடியின மக்களுக்கு பட்டா வழங்கலாம் என தீர்ப்பளித்தது. இதனால் குமரி மாவட்டத்தில் வாழும் 1000 மேற்பட்ட பழங்குடியின மக்கள் குடும்பத்தினருடன் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வருஷ காலமாக எங்கள் அப்பா அப்பா காலத்தில் நாங்கள் இந்த மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பரம்பரை சொத்தான இந்த சொத்தை நாங்கள் பலவிதமான போராட்டத்திலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு காலம் வந்து 2006 வனுரிமை சட்டத்தின்படி எங்களுக்கு எங்களை பூமிக்கு ஜென்ம பூமிக்கு பட்டா தருவதாக உத்தரவு போட்டது. அந்த உத்தரவு படி இன்று நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் பாயசம் இனிப்பு வழங்கி நாங்கள் இந்த தச்சமலை பகுதியில் கொண்டாடுகிறோம். வனப்பகுதியில் வசிக்கும் பழங்குடி மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய மலைவாழ் மக்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக பழங்குடியின மக்கள் தெரிவித்தனர். தமிழக பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 3 அவர் பொறுப்பில் இருப்பார் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கடந்த 2014 தமிழக பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டார். அவரது பதவிக்காலம் முடிவடைவதால் புதிய தலைவரை நியமிப்பது அல்லது தமிழிசையின் பதவிக்காலத்தை மேலும் 3 நீடிப்பதா என்று கட்சி மேலிடம் ஆலோசனை நடத்தியது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. பாஜகவின் எச் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலரது பெயர்களும் புதிய தலைவர் பதவிக்கு அடிபட்டு வந்தன. இந்நிலையில் தற்போதைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனே மீண்டும் தலைவராக நீடிப்பார் என்று பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷா இன்று அறிவித்தார். தமிழிசை சவுந்தரராஜன் 3 தலைவர் பதவியில் நீடிப்பார் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி அருகே அடகு கடையின் சுவற்றில் துளையிட்டு 50 நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே சீதஞ்சேரியில் தாயாராம் என்பவருக்கு சொந்தமான அடகு கடை உள்ளது. இரவு வழக்கம்போல் கடையை மூடிவிட்டு காலை வந்து பார்த்தபோது கடையின் பின்பக்க சுவற்றில் துளையிட்டு லாக்கரில் இருந்த 50 நகை, 12 வெள்ளி மற்றும் 50,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து பெண்ணலூர்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மோப்ப நாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அடகு கடையின் சுவற்றில் துளையிட்டு நகைகள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு தேமுதிக எம்எல்ஏ வெங்கடேசன் வழங்கினார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைக்கிணங்க திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இதில் அத்தொகுதி தேமுதிக எம்எல்ஏ வெங்கடேசன் கலந்து கொண்டு 158 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், சக்கர நாற்காலி, ஊன்றுகோல், சோலார் மின்கலம், நவீன செயற்கைக்கால் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினார். இதனிடையே வடசென்னை மாவட்ட மகளிர் அணி சார்பாக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை கண்ணதாசன் நகரில் நடைபெற்றது. வடசென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள மாநில மாநாட்டிற்கு அதிக அளவு ஆட்களை அழைத்து செல்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில மகளிர் அணி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை எம்ஜிஆர் காலனியில் சிறுவர் விளையாட்டு பூங்காவாக பயன்படுத்திய இடத்தில் நகராட்சி தொடக்கப்பள்ளி கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை கூரை நாட்டில் உள்ள எம்ஜிஆர் காலனியில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் அப்பகுதி மக்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறுவர் விளையாட்டு பூங்கா அமைத்து பயன்படுத்தி வருகின்றனர். அந்த இடத்தை நகராட்சி தொடக்கப்பள்ளி அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்தி திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோவிலுக்கு சொந்தமான இந்த இடத்தை நகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்க தலைமுறை எல்லாமே இங்கதான் இருக்கு. இந்த இடம் வந்து கோவிலுக்கு சொந்தமான இடம். நாங்க அவங்கள்ட்ட எங்க தெருவுக்காக இந்த இடம் வேணும்னு போராடி வாங்கியிருக்கோம். இந்த எங்க தெரு குழந்தைங்கலாம் இங்கதான் விளையாடுது எல்லாம் செய்து நாங்க எங்களுக்கு இங்க ஒரு பார்க் வேணும், பூங்கா அமைச்சு கொடுங்கன்னு மனு கொடுத்துருக்கோம். அதேமாரி அவங்க அமைச்சு தரணும்னு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. நாங்களும் போட்டு வச்சு பூங்கா அமைச்சிருக்கோம். ஆனால் இப்போ இந்த ஸ்கூலில் நகராட்சி தொடக்கப்பள்ளி வருதுன்னு அந்த பூங்கா உள்ள போர்டு எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஸ்கூல் கட்டுறாங்க. எங்களுக்கு இந்த ஸ்கூல் வேணாம், எங்களுக்கு இப்போ குழந்தைங்களோட பூங்கா தான் வேணும். தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஆணையர் ஜெகதீசன் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபாரம். நமீபியாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேற்றம். விவரம் இடைவேளையில். பிற செய்திகள் தொடர்கின்றன. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 197 ரன்கள் வித்தியாசத்தில் நமீபியாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வங்காளதேசத்தில் நடைபெற்று வருகிறது. பதுலாவில் இன்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்திய அணி நமீபியாவை எதிர்கொண்டது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 349 ரன்களை குவித்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக ஆர் பாண்ட் 111 ரன்களை எடுத்தார். A little clip off the leg side and it will take him to 100. 100 comes up off just 82 deliveries. 13 fours and 2 sixes. Must get it right. Gone for 4, misfield. Hit hard. Hit down the wicket. A shout of catch it. Catch is taken. There's the wicket they were looking for. இதையடுத்து 350 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய நமீபியா அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. Turn lots of it. Oh, given as well. Catch and given. Namibia
அணி 39 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 152 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 197 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.